வணக்கம் விவசாய சொன்னாங்களே. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் அருங்குன்றம் என்ற கிராமத்துக்கு வந்திருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா நம்ம திரு கீர்த்திவாசன் அவர்கள் மொத டைமா வேர்க்கடலை சாகுபடி பண்ணியிருக்காரு. இவர் பாத்தீங்கன்னா மூன்று விதமா வேர்க்கடலை சாகுபடி பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மூணு விதமா வேர்க்கடலை சாகுபடி பண்றதுன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. எல்லா விவசாயிகளும் ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க. இவர் பார்த்தீங்கன்னா மொதல் டைமே ஒரு மூணு மெத்தடையும் ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட அவருடைய அனுபவத்தை பற்றி நம்ம கேட்டு போகிறோம். இப்படிலாம் இவர் தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கேட்கலாம். வணக்கம் திரு கீர்த்திவாசன். வணக்கம்மா, அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம பார்த்தீங்கன்னா மூணு விதமாக பயிர் சாகுபடி பண்ணியிருக்கோம். அந்த மல்லாட்டை பயிர் ஒரு வித மெத்தட் பார்த்தீங்கன்னா கை கழுக்குட்னு சொல்லுவாங்க. ஒன்று ஒன்றா கழுக்குட்டிலே கொத்தி கொத்தி ஒன்று ஒன்றா போடுவாங்க. அப்படி ஒரு ஏக்கர் போட்டிருக்கோம். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா மாட்டால் போடுவாங்க பாரம்பரியமாக. எங்கள் ஊரில் போடுற பாரம்பரியம் மாட்டில் போட்டிருக்கோம். அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா மிஷின்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம பாத்தி முறையில் போடல, நார்மலாக எல்லா ஊர்லேயும் மிஷினில் போடுவாங்களோ அந்த மாதிரி போட்டிருக்கோம். இது ஏன் போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒருவரோட கழனி எந்த மாடலில் மெத்தடில் மகசூல் அதிகமாக இருக்குன்னு இந்த மூணு மெத்தட் போட்டிருக்கோம். பெட் டைப் கிடையாது. பெட் டைப்னா பாத்தி முறை. நீங்கள் லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்களா, அது பெட் டைப்பு. பார்க்காதவங்க அந்த கீழே இருக்கும் வீடியோ பாருங்கள். அந்த டைப் இல்லை. மூணு விதம்னா நார்மலாக மிஷினில் போட்டிருக்கோம். இதில் வந்து மூணு டைப் தான் நான் போட்டிருக்கோம். இப்போ ஒவ்வொரு மெத்தடுக்கும் அந்த விதைகள்ன்றது அந்த அளவுன்றது மாறும். இப்போ நீங்கள் கழுகுட்டு பயிர் போட்டிருக்கீங்கன்றீங்க, அதுக்கப்புறம் நம்ம பாரம்பரிய முறையில் இப்போ ஏறு உழுது போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் நம்ம வண்டியாலையும் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இதுக்கு பயிர் எவ்வளோ பயிர் தேவைப்பட்டது அதை பற்றி சொல்லுங்கள். ஆனால் இது பார்த்தீங்கன்னா நம்ம கழுகுட்டு பயிருக்கு வந்து ஏக்கருக்கு 80 கிலோண்ணா 80 கிலோ ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் மாட்டால் போடும்போது ஏக்கருக்கு 40 கிலோ கணக்கு. கை கழுவுட்டுன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெருக்க இருக்குது, இதுதான் தெரியாது. நெருக்க இருக்கிறதால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 கிலோ பயிர் பிடிச்சிருக்கு. இது 80 கிலோ பிடிக்கிறதாலேயே நான் தெரியல, அந்த ஊரில் மகசூல் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதை நான் ட்ரை பண்ணோம். மிஷினில் போடும்போது பார்த்தீங்கன்னா 60 கிலோ பிடிச்சிது. இதில் 40, அதில் 60, இதில் 80 டைப்பு. 80 கிலோ பிடிச்சிருக்கு. இந்த மூணு இதில் எத்தனை கிலோ பிடிச்சிருக்கோம்? சரிங்க கீர்த்தி, இப்போ மூணு மெத்தடும் ஒரே டைமில் நீங்கள் பயிரிட்டு இருக்கீங்களா? ஆமாம், நான் மூணு டைமுமே ஒரே டைமில் தான் இந்த வாட்டி பயிரிடுவோம். இந்த போகம் இப்போ எவ்வளோ எத்தனை ஏக்கர் போட்டிருக்கீங்க? இப்போ எல்லாமே ஒரு ஒரு ஏக்கர் சாம்பிள் போட்டு எல்லாமே ஒரு ஒரு ஏக்கர். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஏன்னா இது எது மகசூல்னு அடுத்த வாட்டி நம்மளும் பண்ணும்போது நாலு விவசாயிக்கு சொல்லலாம், அவங்களும் நாலு மகசூல் எடுத்தால் நல்லா சந்தோஷம் தானே. அதனால ஒரு ஒரு விவசாயிங்க வந்து இது மகசூலாக இருக்குது இது மகசூலாக சொல்கிறாங்க, ஆனால் நம்ம பண்ணி எது நல்லா இருக்குன்னு இந்த சேனல் நம்ம சேனல்லே ஒரு 2 மாதம் கழிச்சு ஒரு வீடியோ கொடுத்துருங்க. சரி, இதை எப்படி மூணு விதமாக பண்ணணும்னு எப்படி உங்களுக்கு ஐடியா வந்து? வெளியே அதிகமா போனாலுமே அந்த ஐடியாஸ் எடுத்துட்டு வந்து பண்ண மாட்டாங்க, உள்ள வந்து செயல்படுத்த பண்றாங்க, சொல்றாங்க, பேச்சோட பேச்சா போயிடுது, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் சொல்லிட்டு போயிடுது. ஆனா நான் பாத்தீங்கன்னா விழுப்புரம் சைடு திண்டிவனம்னு ஒரு கிராமம் போனேன், போயிட்டு பார்த்தேன் அந்த மக்கள் வந்து எப்படி எப்படிலாம் பண்ணுறாங்கன்ட்டு பார்த்ததால் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிது, இந்த மாதிரி நம்மளால் போட முடியுமான்ட்டு. அந்த ஊர் ஜனங்களே ஒரு 10 பேர் இட்டாத மக்களையே இங்கே நம்ம போட்டோம். கழுகுட்டி பேர் கையால் போட்டோம் ஒரு ஏக்கர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிஷினில் வந்து நம்ம வந்து நிறைய பேர் இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஊர் உள்ள டெவலப் ஆகிடுச்சு. அது வந்து நிறைய பேர் ஆனால் போடுறதில்ல, நம்ம ஊரில் மாட்டில் தான் போடுறாங்க. அதை நம்ம வந்து போட்டு பார்ப்போம் அப்படின்றத அதையும் ஒரு ஏக்கர் போட்டோம். ஏன்னா இது மகசூல்னு தெரியணும். எல்லாமே ஒரே மருந்து தான், ஒரே மகசூல் தான் போடும், எல்லாமே ஒரே மருந்து தான் போட்டிருக்கேன். அதேமாரி மாட்டால் போட்டது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர். அது வந்து நம்ம பாரம்பரிய முறை, அந்த காலத்தில் நம்ம தாத்தன் பாட்டெல்லாம் போட்டது. அது எப்படி இருக்குது, அதுதான் வந்து அதிகமாக இருக்கா இல்லை இது அதிகமாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். சில பேர் என்ன சொல்கிறாங்க, செடி கிட்டக்கிட்ட இந்த மகசூலே வராதுப்பா, எப்படிப்பா இதெல்லாம் செடி இன்னைக்குப்பா காய் பிடிக்குன்றாங்க. எட்ட இந்த நல்லா களைக்கும் காய் பிடிக்கும் சில பேர் மாட்டில் சொல்கிறாங்க. அதை நம்ம பார்த்துருவோம். இப்போ மூணு மெத்தட்ல எது பெஸ்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து இந்த வாட்டி பார்த்துடணும். இப்போ இந்த மூணு மெத்தட் பார்த்துட்டு ஃபியூச்சர்ல நம்மளுக்கு எது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்குன்னு பார்த்துட்டு அதை பண்ணலான்னு இருக்கீங்களா? ஆமா, நான் இதுதான் உண்மைண்ணா. இப்போ ஏன்னா நம்ம விவசாயி வந்து 10 ரூபா லாபம்னா அந்த தொழில் தான் நான் பண்ணுவோம். இப்போ வந்து நெல் பயிர் லாபம்னா நெல் பயிர், அப்போ நெல் பயிர் எந்த ரகம் ஹைபிரிட் சீட்ஸ் போயிட்டாங்க. அந்த மாதிரி வந்து மெத்தட்ஸ் இருக்குண்ணா, கல்டிவேஷன் டைப்ஸ் ஆஃப் கல்டிவேஷன் இருக்கு. அந்த கல்டிவேஷன் தான் நம்ம மூணு விதமாக பண்ணியிருக்கோம். இதில் எது பெஸ்ட்டோ அதுதான் நானும் பண்ணுவேன், நிறைய மக்களுக்கும் சொல்லுவேன். நம்ம சேனல்லே ஒரு வீடியோ போடலாம், 4 பேர் பார்க்கட்டும், பண்ணட்டும். பண்ணும்போது அவங்க 10 ரூபா சம்பாதிக்கும் போது சந்தோஷம் தானே? சரி சரிங்க கிருஜி, சூப்பர். கையால் போட்டிங்க சொல்கிறீங்களா, கழுகுட்டால் போட்டிங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அதுக்கு எவ்வளோ செலவாச்சு, அதுக்கப்புறம் அந்த மாட்டால் போட்டதுக்கு எவ்வளோ செலவாச்சு, வண்டியால் போட்டதுக்கு எவ்வளோ செலவாச்சு, போடுறதுக்கு அந்த ஆட்கள் கூலி ஒவ்வொரு ஏக்கருக்கும் இப்போ மூணு டைப்பை மூணு ஏக்கர் பயிரிட்டு இருக்குன்னு சொல்லுங்கள், அந்த ஒவ்வொரு ஏக்கருக்கும் எவ்வளோ செலவாச்சுன்னு சொல்ல முடியுமா?
ஆ இருக்குண்ணா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கை கழுவிட்டுக்கு வந்து முதல்ல மஞ்சள்லாம் போட்டுருவாங்க, மஞ்சள்லாம் போட்டுட்டு காவாலம் பிடிச்சிருவாங்க, போட்டுட்டு பிறகு காவா மஞ்சு பிடிக்க மாட்டாங்க. அதே மாதிரி மாட்டாவில் வந்து மாட்டாவில் போட்டுட்டு கடைசியில் தான் மஞ்சு காவாலாம் போடுவாங்க. அப்படி இப்படின்னு ஒரு ஒரு தனித்தனி செலவு இருக்குது. இதில் வந்து கழுகுட்டி பயிரில் பார்த்தீங்கன்னா விதை 80 கிலோ, இது பார்த்தீங்கன்னா 80 கிலோ விதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே கணக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே கணக்கு பண்ணி பார்க்கும்போது வந்து ஒரு கிலோ வந்து நாங்கள் 150 ரூபாலேருந்து 170 ரூபா போகுது ஏரியாவில். அப்போ நாங்கள் 160 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தோம் பல்காக எடுக்கிறதால. இதில் வந்து 80 கிலோ ஆயிருக்கு. அப்படியே நீங்கள் கணக்கு பண்ணிங்க இவ்வளோ ஆச்சுன்ட்டு 80 × 80 × 160 போட்டு பார்த்துக்கலாம். இதில் வந்து விதை வந்து கொஞ்சம் பாதிக்கு பாதி அதிகம், மாட்டாளையும் இருக்கும் அதிகன்றதால அந்த காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே விழுப்புரத்துலேருந்து ஆளை வர வச்சு போடும்போது ஆள் கூலி கொஞ்சம் ரொம்பன்றதில்ல. நார்மலாக நம்ம இந்த டெஸ்டிங் கோசம் நம்ம செலவு பண்ணுது. ஏன்னா நம்ம இதெல்லாம் பயந்துட்டோம்னா எப்படின்னு தெரியாது. சொல்லுவாங்க ஏன்டா உங்களுக்குலாம் வேறு வேலை இல்லையா, அங்கெல்லாம்ட்டா நாளை போகிற சொல்லுவாங்க. இப்படி சொல்கிறதால தான் நாலு பேர் சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற அவங்க பாய்க்க மாட்டாங்க, அவங்க அப்படியே தான் போயிடுவாங்க. அதனால் வந்து நம்ம வந்து அதெல்லாம் கேட்கக்கூடாது. நம்ம வந்து பண்ணும்போது நம்மளுக்கு விஷயம் தெரியும், பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வந்து எது நல்லதுன்னு தெரியும். நாங்கள் வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அந்த ஆள் குழி ஒரு செலவு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மற்றபடி காவா போகிறது மஞ்சு போகிறது எல்லாமே ஒரே மாதிரி தான். 1 ஏக்கருக்கு 2000 ரூபா கிட்டத்தட்ட, 1 ஏக்கருக்கு 1000 ரூபா காவா போட மஞ்சு போட 1000 ரூபா 1 ஏக்கருக்கு. அது வந்து ஆளுக்கிட்ட பேசி விட்டோம்னா அவங்களே போட்டுருவாங்க. இதை தவிர்த்து வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக எல்லாத்துக்குமே செலவு பண்ணுறது தான் மற்றது. அதுக்கு இதுக்கு காசு என்னென்ன அதிகமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோ விதை அதிகமாகுது. ஆட்கூலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய் அதிகமாகுது. ஏன் இங்கேருந்து ஆளுங்க உங்கள் ஆளுங்க அது அந்த முறையை போட மாட்டாங்களா, இல்லை களை எடுக்க மாட்டாங்களா, எப்படி? ஆனால் இது பார்த்தீங்கன்னா இது முதல் முதல் இது மாதிரி போகிறதால நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியாது, இப்படி ஒன்று இருக்குன்னே தெரியாது. நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து போட்டோம்னா அந்த ஊரில் எப்படி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்கோசம் போட்டுது. அதே மாதிரி அடி உரம் எல்லாமே அவங்க சொன்ன மாதிரி எல்லாமே எல்லாத்துக்குமே போட்டிருக்கேன். அது மாதிரி ஏன்னா ஒரு ஈவனாக போடும்போது தான் அதோட இது தெரியும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போட்டிருக்கு. வேறு ஒன்றும் இல்லைண்ணா. இப்போ மிஷினில் போட்டிருக்கீங்க, அது எவ்வளோ செலவு ஆச்சு? அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லாம் வந்து 1 ஏக்கருக்கு 1500 ரூபா போட்டிருந்தாங்கண்ணா மிஷினில் போகிறதுக்கு. ஒரு மணி நேரத்துக்கு 1500 ரூபாயா இல்லை ஏக்கருக்கு? அப்படியும் பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க ஒரு இது கதை மாதிரி. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா பாயிண்ட் ஆகிட்டாங்க எல்லாத்தையும், பாயிண்ட் 200 ரூபா. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் தான் மெயினான செலவு. அது வந்து நீங்கள் ஒரு 1500 ரூபா போட்டால் கூட விதைகள் காஸ்ட் ஒரு 60 கிலோ, மாட்டில் போகிறதுலேருந்து ஒரு 20 கிலோ எக்ஸ்ட்ரா இருக்குது. ஒரு 2000 ரூபா அது ஒரு விதை அதிகம், 2000 ரூபா தான் எக்ஸ்ட்ரா செலவு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7000 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு நம்ம பாரம்பரியம் மாட்டில் போடுற செடியிலேருந்து. மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாட்டில் போடுறதுக்கு ஒரு விதி கணக்கு தான், 2 விதி ஓட்டினாங்கன்னா 500 1000 ரூபா. போகிற லேடிஸ்க்கு வந்து 200 ரூபாயிலேருந்து கூலி கொடுக்குறோம். ஒரு 2 விதி போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 1400 ரூபா ஆகிடுது லேடிஸுக்கும், மாட்டு போ கழுவிட்டு போகிற பயிர் போகிற லேடிஸுக்கும், மாட்டால் மாட்டு ஓட்டுறவங்களும் சரி 1400 ரூபாய் ஆகிடுது. அது பார்த்திங்கன்னா 1 ஏக்கர் போட்டுருவாங்க. இவ்வளோ தான் அதில் செலவு கம்மி, மாட்டில் தான் செலவு கம்மி. மிஷினில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, ரொம்ப கிடையாது, கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் எது பெஸ்ட்டுன்னு இன்னும் ஒரு 2 மாதத்தில் தெரிஞ்சிடலாம். இப்போ இந்த 3 விதமாக பயிரிட்டுருக்கீங்க, இப்போ உங்களுக்கு எப்படி வித்தியாசம் தெரியுது அந்த 3 லேண்ட்லேயும் 3 ஏக்கர் ஒவ்வொரு ஏக்கராக நீங்கள் தனித்தனியாக பயிரிட்டுருக்கீங்க, இப்போ எது உங்களுக்கு நல்லா பெஸ்ட்டாக தெரியுது இப்போத்திக்கு தெரியுது, அதே போல் அதனுடைய இப்போ பயிருடைய இடைவேளை எப்படி இருக்குது, அந்தந்த இப்போ எப்படி வந்திருக்கு எல்லாமே மூணும் எப்படி வந்து? ஆனால் இடைவெளின்றது கழுக்குட்டி பயிரில் நெருக்கமாக தான் இருக்குது, மிஷினில் வந்து அதோட கொஞ்சம் எட்ட இருக்குது, மாட்டில் ரொம்ப ரொம்ப எட்டவே இருக்குது. எட்ட இருந்தால் தான் நெறி கலைக்கும் நம்பூர் மக்கள் சொல்கிறாங்க, விவசாயிகளும் அதை சொல்கிறாங்க. அதுதான் இன்னும் 2 மாதம் கழித்து பார்க்க மாட்டேனா தெரியும் கரெக்டான ஒரு நிலவரம் இப்போதைக்கு கிடையாது. மகசூல் சொல்லி எப்படி இருக்குது, இந்த 1 ஏக்கரில் எவ்வளோ முட்டை விளைஞ்சிருக்கு. ஒரு 2 மாதம் கழித்து கண்டிப்பாக நீங்கள் வாங்க. மக்களுக்கு வந்து இன்னும் இதில் இருக்க உண்மையை நான் அப்படியே சொல்கிறேன், எத்தனை ஏக்கரில் என்னென்ன வந்திருக்கு ஓகே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மக்கள் எல்லாருமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டோம், மறக்காமல் ரெகுலராக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இப்போ ஒரு விவசாயி இருக்காருன்னா ஒரு விதமாக பயிரிடுவார், அதனுடைய அனுபவங்களை மட்டும்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ ஒரு விவசாயி புதுசாக வந்திருக்க விவசாயி ஒரு 3 விதமாக பயிரிட்டு அதனுடைய அனுபவங்களை எது பெஸ்ட்டுன்னு கொடுக்கறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. சரி, இதனுடைய ரிசல்ட்டை நம்ம கூடிய சீக்கிரம் விரைவாக பார்க்க போகிறோம். மறக்காமல் எல்லாரும் அது பார்க்கறதுக்கு அவ்வளோ காத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, கூடவே இருக்க அந்த பெல் பட்டனை தட்டி ஆல்னு செட் பண்ணுங்கள். ஏன்னா இது போல்
பயனுள்ள விவசாயத்தை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். உங்களை எல்லாம் சாமியாக கும்பிடுற காலம் சீக்கிரம் வரும். படைக்கிறவன் மட்டும் கடவுள் இல்ல, பயிரிடுறவனும் கடவுள் தான். நம்மளாம் விவசாயின்னு காலரை தூக்கி விட்டு அடுப்புல சோறும் பொங்காது.